உங்களை இந்த கால தியான பகுதிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கனிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய கனிகளில் இன்றைய தினத்தில் நற்குணம் ஆறாவது ஒரு கனியான, ஆறாவது சுவையாக இருக்கிற நற்குணத்தை குறித்து பார்க்க போகிறோம். கலாத்தேர் 5:22-23 சொல்லப்பட்ட பிரகாரம் ஆவிக்குரிய கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இன்றைய தினத்தில் பார்க்க போகிற நற்குணம் சாந்தம் இச்சை எடுக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நற்குணத்தை பற்றி இந்த தினத்திலே பார்க்க போகிறோம். நற்குணம், அதனுடைய குணாதிசயங்கள், நற்குணத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். எனவே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை தியான பகுதியை கர்த்தர் ஆசீர்வத்து தாரும். இந்த பரிசுத்த கரத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இது எங்களோடு கூட இடைப்படும் வேத வசனங்களின் வாயிலாக எங்களுக்கு விளக்கி காண்பி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நற்குணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயமாய் இருக்கிறது, அல்லது நாம் வெளியே காண்பிக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, அந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போதே சொல்றார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் என்று சொன்னால் நற்கிரியைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் நற்கிரியைகளை மனுஷர் பார்க்கும் வண்ணமாக உங்கள் நற்கிரியைகள் இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். நற்கிரியைகளை குறித்து அவர் சொல்லுகிறார், நற்கிரியைகளை வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தேவனைப் போல பூரண சற்குணராக அல்லது பூரண தெய்வீக குணம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறவராக அல்லது நமக்கு பயிற்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில காரியங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னவர்களை பார்த்துவிட்டு, அதுக்கு பிறகு பவுல் சொன்னவர்களை பார்த்து ஒரு சில காரியங்களை நாம் இந்த நிலையே அதன்படி நாம் செவிக்கப் போகிறோம். மேலும் நாளைய தினத்தில் கூட நற்குணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற துர்க்குணத்தை பற்றியும், துர்க்குணத்தினுடைய கிரியைகள் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நாளைய தினத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ Luke 6:39 வாசிக்கும்போது, இன்னும் அவர் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ, குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ சொல்லிட்டு இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா. குருடனுக்கே குருடன் வழிகாட்டினா அவங்களுக்கு என்ன நடக்கும்? அவங்க இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அவர் சொல்றார், தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் இருக்கிற கண்ணில், உன் கண்ணில் இருக்கிற பெரிய உத்தரமே இருக்குது, பெரிய விட்டத்தை போல உன் கண்ணில் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது, அதை நீ உணராம உன் சகோதரனோட கண்ணில் இருக்கிற சின்ன துரும்ப பற்றி நீ சொல்லி காண்பிக்கிறது என்ன, பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் இருக்கிற கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார். இப்படி சொல்லிட்டு, நல்ல மரமானது கெட்ட கனி தரமாட்டாது, கெட்ட மரமானது நல்ல கனி தராது. நல்ல மரம் கெட்ட கனியை கூடாது, கெட்ட மரம் நல்ல கனியை கூடாது. அந்தந்த மரம் அதினதின் கனியினால் அறியப்படும். முச்செடியில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெரிஞ்சில் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவனுடைய வாய். அப்போ நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். இப்போ இந்த சுவாபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நற்கிரியை அப்படின்னு சொல்லும்போது, நற்குணம், நற்கிரியை, நற்கந்தம், இந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக நற்கிரியை குறித்து நிறைய வசனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நற்கிரியைன்னு சொல்லலாம், நற்கந்தம்னு சொல்லலாம், நற்குணம்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இதுக்கு ஆப்போசிட்டான துர்க்குணம், துர்க்கிரியை இப்படிலாம் இருக்குது. நற்கிரியை, நற்கந்தங்கள், நம்ம பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு நற்கந்தங்கள். நற்கந்தங்கள்னா பர்ஃப்யூம், பர்ஃப்யூம் என்று சொல்லுகிறார்.
நல்ல கவனிங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் நற்காரியங்களை, நற்கிரியைகள், நற் சாட்சிகள், நற்செய்தி, சுவிசேஷத்துக்கு பேர் நற்செய்தி, நற்போதகம், நல்ல போதகம், நற்புத்தி, நற்ஞானம், அடுத்தது நற்பொருள், நற்சாட்சி, நற்கந்தங்கள், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதை இதை அதிகமாக இந்த நம்ம கொஞ்சம் வேதத்தை தியானித்து பார்க்கும்போது இந்த நற்புத்தி, நற்சாட்சி, நற்பலன், நற்கந்தம், நற்போதகம், நற்கந்தங்கள், நற்மனசாட்சி, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த நல் நல்ல 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 நல்லன்னு பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவைகள் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அல்லது வளர்ச்சியின் அடையாளத்தை பார்ப்பதற்கு இந்த நற்கந்தங்கள், நற்புத்தி, நற்சாட்சி, நற்போதனை, நற் நற்சுவிச்ச நற்செய்தி, இவைகள் எல்லாம் நற்கனிகள், நற்கிரியைகள், நல் நற்காரியங்கள், இப்படி எல்லாம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிற இடங்கள் வளர்கிற வளர்ச்சியின் அடையாளங்களை பார்க்கிற வளர்ச்சியை குறித்த இடங்களில் இவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பவுல் அதிகமாக இந்த காரியங்களை பயன்படுத்துகிறார். பேதுரு கூட ஒரு சில இடங்களில் பயன்படுத்துகிறார். இயேசு அதிகமாக இவைகளை குறித்து சொல்லிக் கொடுக்கறதை பார்க்குறோம். எனவே இது ஒரு தெய்வீக குணம். இந்த இந்த இடத்தை குறித்து வாசிக்கும் போது தேவனுடைய நற்குணம் நற்கிரியைகளில் வெளிப்படுகிறது. தேவனுடைய நல்ல குணமானது, தேவனுடைய இருதயத்தின் குணமானது என்னுடைய இருதயத்திலிருந்து நற்குணமாக என்னிடத்தில் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. அது எப்படி வெளிப்படுகிறது? நற்குணம் எனக்குள் இருக்கும்போது நற்கிரியைகளாக வெளிப்படுகிறது, நற்செய்திகளாக பேசப்படுகிறது, விளங்குதா? நற்கந்தங்களாக எனக்குள்ள வந்து அப்படியே ஒரு ஒரு ஸ்மெல், அப்படியே என்ன ஸ்மெல், இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை பற்றிய, சத்தியத்தை பற்றிய, அவரை பின்பற்றுவது குறித்த இந்த நற்செய்தி, அப்படியே நற்சுவிசேஷ நற்கந்தம், இது எல்லாமே கிட்டத்தட்ட அது நம்ம எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி இப்போ நற்கந்தம்னு சொல்லும்போது துர்க்கந்தமும் இருக்குது, சென்ட் இருக்கிறது போல ஒரு தீய வாசனை கூட இருக்குது, மோசமான ஓடர்னு சொல்லுவோம் இல்லையா, துர்வாசனை கூட இருக்குது, அது கூட வெளிப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல இயேசு என்கிற பூரண சற்குணர் அவருடைய எல்லா சற்குணம் பேர் வச்சுருப்பாங்க, பார்த்துருங்களா? சற்குணம், பூரண சற்குணம், பூரணம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. பூரணம்னா ஒரு கம்ப்ளீஷன் அர்த்தம், சற்குணம்னா எல்லா குணங்களும் நிறைந்தவர். ஆனால் இங்கே எல்லா குணங்களும் நிறைந்தவர் தான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் இங்கே நற்குணம், நற்குணம் மட்டும், சற்குணம் அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் மக்கள் நினைக்கிறது என்னன்னா அது எல்லா குணமுமே இருக்குது. ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நல்லது செய்கிற மாதிரி இருக்கிறது, அமைதியாகவே இருக்கிறது. நற்குண நற்குணம்னா யாருங்க அப்படின்னா அமைதியாகவே இருப்பாங்க, அப்படியே காமாகவே இருப்பாங்க, ஒரு சில பொறுமையாகவே இருப்பாங்க, எதுவுமே பேசாமலே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் தலை சாட்டிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம நற்குணசாலின்னு சொல்ல முடியுமா, நற்குணம்னு சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம அதை குறித்து வேதத்தில் தியானித்து பார்க்க போகிறோம், அதை குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நர் 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 அல்லது நல்லது நல்லது நல்லதுன்னு அநேக வார்த்தைகள் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது குறித்து தான் இந்த பகுதியில் நான் உங்களுக்கு காண்பித்தேன். நல்லவைகளை குறித்து வேதத்தில் அதிகமாக காணப்படுகிறது. நற்காரியங்கள், நற்கனிகள், நற்சாட்சி, நற்செய்தி, நற்போதகம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் காண்பிக்கப்படுகிறது. இவைகளை குறித்து தான் நான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு சொன்னேன். என்ன, எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நற்காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறார், நற்கிரியைகளை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நற்குணம், நற்செய்தி, நற்குணம் உள்ள இருக்கும்போது அது நற்சாட்சியாக அல்லது நற்கிரியைகளாக எனக்குள்ளிருந்து வெளிவருகிறீங்களா? இதைத்தான் இந்த இடத்துல ஆவிக்குரிய கனியாக அப்போது கலாத்திய புஸ்தகத்தில் பார்க்குறோம். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது, எனக்குள்ள தேவன் இருக்கும்போது, அந்த தெய்வீக குணம் இருக்கும்போது எனக்குள்ள வெளிவருகிற வார்த்தைகள், நற்கிரியைகள், நற்செய்திகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்குள்ள நான் செய்கிறது, நான் பேசுகிறது, நான் செய்கிறது, நான் பேசுகிறது எங்கேருந்து வருது? எனக்குள்ளிருந்து வருகிறது. அதனால தான் அங்கே லூக்காவில் வாசிக்கும்போது நல்ல மரம் என்ன செய்யாது, கெட்ட கனி தராது, கெட்ட மரம் என்ன செய்யாது, நல்ல கனி தராது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த குணம் இருதயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு குணம். இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒருத்தருத்தில் நற்குணம் இல்லை துர்க்குணம் தான் இருக்குன்னா அவங்களுக்கு இருதயம் சரியில்லை, இருதயத்தில் எண்ணங்கள் சரியில்லை,
இருதயத்தின் கிரியைகள் சரியில்லை, இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது எதுவுமே சரியில்லை. அப்போ நற்குணம் அன்பு, அன்பை மையமாக வச்சு நம்ம போன தடவை பார்த்தோம், அன்பை மையமாக வச்சு பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன செய்யுமா தரித்து கொள்ள வேண்டும். அன்பு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு முக்கியமான கனியினுடைய முக்கியமான சுவையாக இருக்குது. அதில் இந்த இது வந்து ஆக்டிவிட்டியோடு அதிகமாக ஈடுபடக்கூடிய அல்லது நற்குணம், நற்செய்தி, நற்வார்த்தைகள் அல்லது நற்கிரியைகள், நற்செயல்கள் இவைகளோடு கலந்த ஒரு குணமாக அல்லது கனியின் சுவையாக இந்த பகுதி காணப்படுகிறது. இதை ஒன்றே ஒன்று மட்டும் தனியாக சொல்ல முடியாது. நற்குணம் அப்படின்னா நற்குணம், நல்ல குணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ நற்குணம் அவர்கிட்ட இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நல்ல செயல் இருக்கணும், நல்ல வார்த்தைகள் இருக்கணும். ஒரு சில அதாவது கண்டிக்கிறது தவறில்லை, திட்டுகிறது தவறில்லை, ஆனால் அதனுடைய நோக்கம் தவறாக இருந்துவிடக்கூடாது. அப்போ ஒருத்தனை காயமாகறதோடு திட்டிவிடக்கூடாது, ஒருத்தனை தண்ணி பழி வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செஞ்சுவிடக்கூடாது, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம நற்கிரியை செய்யக்கூடாது. நம்முடைய சுவாபத்திலே அது இருக்க வேண்டும். அதை தான் இங்கே அவர் சொல்லுகிறது குறித்து நாம் பார்க்குறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை குறித்து நமக்கு வேதம் அநேக அநேக காரியங்களில் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. நன்றாக கவனிங்கள். லூக்கு 6 சொன்னேன், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். எனவே தான் இருதயத்தின் நிறைவை வாய் பேசும் என்று நாம் சொன்னேன். ரோமர் 13:3 வாசிக்கும்போது, ரோமர் 13:3 மேலும் அதிகாரிகள், முக்கியமான வசனம், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், பவுல் கூட சொல்கிறாரு, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் மேலான அதிகாரத்துக்கு பயப்படாமல் இருக்கணும். மேலான அதிகாரங்கள் நற்கிரியைகளுக்கு அல்ல, அவங்க இந்த உலக ராஜ்யம், உலகத்துக்காக, உலகத்தினுடைய ராஜ்யம், உலகத்தினுடைய கிரியைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். நாளைய தினத்தில் துர்க்கிரியைகளை பற்றி பார்க்க போகிறோம். அவர்கள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் அதை சொல்லிட்டு, ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால், நீங்கள் அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா, நீங்கள் அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணுமா, நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்ய வேண்டும். எப்படி நன்மை செய்யணும், எப்படிலாம் நம்ம செயல்படணும், அவைகள் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். பவுல் நமக்கு நம்ம அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலான அதிகாரங்கள் துர்க்கிரியைகளாக இருக்கும்போது கூட நாம் நற்கிரியைகள் செய்கிறவராக இருந்தோமானால் இவை எல்லாவற்றையும், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலக மேலான அதிகாரத்துக்கு அதற்கும் மேலான அதிகாரம் உள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நற்கிரியைகளுக்கு பலன் செய்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் அதிகாரத்துக்கு நாம் கட்டுப்படணும், உண்மைதான். உலக அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படணும், உண்மைதான். உலக அதிகாரத்துக்கு ஏற்றார் போல அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் நடக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் உலக அதிகாரங்கள் நற்கிரியை செய்யாமல் துர்க்கிரியை செய்யும் போது அவைகளுக்கு நாம் கீழ்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவைகளுக்கு பயப்படாமல் அதுக்கு பதிலாக நம்முடைய நன்மையும் நற்கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுமானால், வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளும் நற்கிரியைகளும் பெருகுமானால், வேதம் சொல்லுகிறது, அந்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை மறைமுகமாய் பார்க்கிற, பரலோகத்திலிருந்து பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு பலன் அளிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன செய்வாராம், பரலோகத்திலிருந்து நமக்கு பலன் அளிப்பார் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. 1 யோவான் 3 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை, உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக வெளிப்படுவோம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அப்போ இந்த நற்குணம் இதை எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உண்மைதான், எங்கள் வீட்டில் ஒருத்தர் அவ்வளோ நல்ல குணத்தில் இருக்கிறாங்க, என்னுடைய ஸ்கூலில் இருக்கிறாங்க, அல்லது என்ன ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எனக்கு மென்டர் இருக்கிறாங்க, எனக்கு கைட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தாலும் கூட இங்கே என்ன சொல்கிறார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுவான். அவர் அவரை போல நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளுவார். எஸ் த பிளட் இஸ் தேர், த பிளட் இஸ் ஹியர், பட் வாட் வி நீட் டு டூ, வி நீட் டு கிளன்ஸ் அவர் செல்ஃப் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய ரத்தத்தினாலே நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள அவர் விரும்புகிறார். அவர் நம்ம முத முதல்ல நம்ம ரசிக்கப்படும் போது நம்மளுடைய பாவங்களை என்றைக்கு உணர்வடைந்து அவரிடத்துல வருகிறோமோ அன்றைக்கு, ஆனால் அனுதினமும் நம்ம வசனத்தினால சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அனுதினமும் அவருடைய அபிஷேகத்தினால சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து ஒரு நாளைக்கு நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய கவனிங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை அதை நம்ம சுத்திகரிக்கணும், அதுக்கு ஃபீட் பண்ணணும், அதுக்கு ட்ரெஸ் போடணும், அதை எல்லாம் பவுடர் போட்டு நல்ல பேம்பர்ஸ் போட்டு நல்ல அதை டெய்லி அழகு பார்க்கறது தாய். ஆனால் அதே குழந்தை வளரும்போது அது தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறது. அப்போ பூரண சற்குணத்தினுடைய அல்லது நற்குணங்கள் நமக்குள் வர வேண்டுமானால் அனுதினமும் நம்மை நாமே சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். 25 வயதான பிறகு கூட நான் குழந்தையா இருக்கிறேன், என்னை அம்மா தான் குளிக்க வைக்கணும், அவங்க தான் பேம்பர்ஸ் பண்ணணும் சொல்ல முடியுமா? அப்போ என்ன அர்த்தம், அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையா இருக்குது, அது வளரலை அப்படின்னு அர்த்தம். நன்றாக கவனிங்கள், குழந்தையாக இருக்கும்போது தாய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டியையும் எல்லா பராமரிப்புகளையும் செய்தார்கள். ஆனால் வளரும் போது ஆமாம், அப்பா குழந்தையை போலவே நாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, குழந்தையை போலவே காணப்படக்கூடாது. அப்போ வளரும் போது நாம் வளர்ச்சி கேற்றார் போல அந்த கிரியைகள் மாற வேண்டும். ஸோ இந்த நற்குணம் என்பது உலகத்தில் பொறுமையாக இருக்கிறத குறித்து, அடக்கத்தோடு இருப்பதை குறித்து, எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னை மிகைப்படுத்திக்காமல் தாழ்மையாக இருக்கிறத கொடுத்து, நடுநிலைமையோடு இருக்கிறத கொடுத்து, ஒரு பெரிய நம்பிக்கையை மற்றவங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. இதுதான் உலகத்தில் இருக்கிற நற்குணங்கள் என்று சொல்லப்படுது. அவரா ரொம்ப நல்ல மனுஷங்க, எதிரியை கூட எதிர்த்து பேச மாட்டார். அவர் பக்கத்து வீட்டில் பெரிய குளம் நடந்தால் கூட கண்டுக்காமல் அமைதியாக சமாதானமாக இருப்பார். பக்கத்து வீட்டில் தீப்பிடிச்சு எரிஞ்சால் கூட வாங்க அன்போடு பேசுகிற மாதிரி ஆளா, இதுதான் நற்குணமா அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. யார் யார் பிரச்சனைக்கும் நான் போகிறதில்ல, எதையும் நான் கண்டுக்கிறதில்ல, இப்படி இதை நம்ம நற்குணம்னு சொல்ல முடியுமா? அவர் எந்த தொல்லைக்கும் போக மாட்டார், யார்ட்டையும் பேச மாட்டார், இதை சொல்ல முடியுமா? இல்லை, நன்றாக கவனிங்க, நற்குணம் என்பது அவருடைய வாழ்க்கையிலே தேவனால் கொடுக்கப்படுகிறது. நாமளாக நற்குணத்தை உருவாக்க முடியாது, நாமளாக ஒரு நல்ல கிரியைகளை செய்ய முடியாது, நாமளாக நல்ல செய்தியை சொல்ல முடியாது. என்னை பற்றி நான் நற்செய்தி சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும், என்னுடைய பின்னணியம் என்ன, என்னோடய குடும்பம் என்ன, இதை பற்றி நான் என்ன பெரிய பெருசாக நல்லது சொல்ல முடியும்? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நம்மளை நற்குணத்திலே அல்லது பூரண சற்குணத்திலே அவருடைய அன்பை கொண்டு நம்மை உருவாக்கி வருகிறார். அதை தான் பவுல் அதிகமாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பெரிய சாட்சியாக வைத்திருக்கிறார். என் அன்பான கத்தோட பிள்ளைகளே, அப்போ நாம் அடக்கத்தோடு இருப்பது, தாழ்மையோடு இருப்பது, மற்றவர்களுக்கு முகமலர்ச்சியோடு இருப்பது, சிரிச்சுட்டே இருப்பது, மற்றவர்களுடைய அலுவல்களில் அல்லது மற்றவர்கள் தவறு செய்யும்போது அதை கண்டிக்காமல் அவங்கள விட்டுடுறது. ஆமாம், ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பாஸ் ரொம்ப நல்லவர், நாங்கள் ஒரு சில நேரத்தில் தவறு செஞ்சால் கூட கண்டுக்காமல் விட்டுருவார். இது அவர் அப்போ நல்லவர், அவர் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், அந்த சுவாபங்களை பற்றி நாளைய தினத்தில் பார்ப்போம், அவர் நல்லவரா கெட்டவரா சொல்லி. அப்போ நல்லா கவனிங்கள், தேவனுடைய சுவாபம் நமக்குள் வர வேண்டும். தெய்வீக அன்பு, இப்போ இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறோம், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம், எல்லாமே அந்த பூரண சற்குணத்துக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு கேட்டால், பலகீனம் மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த பலகீனம் நம்மளை சாட்சி கொடுத்துடக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற அந்த 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 தெய்வீக குணம் நமக்கு சாட்சி கொடுக்கணும். அந்த பலவீனமான குணம், அந்த துர்க்குணம் நமக்கு சாட்சி கொடுத்துடக்கூடாது, அது நம்மளை கண்டிச்சிடக்கூடாது, நம்மளை எச்சரித்திடக்கூடாது, நம்மளை வந்து நியாயத்திருப்புக்கு நேராக கொண்டு போயிடக்கூடாது. அதை தாண்டி அந்த தெய்வீக குணம் என்னிடத்துல வளர்றதா இருக்கும்.
வளரும் போது பரிபூர்ணப்படும் ஒரு நாள். ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்றுக்காக வளர்ந்துட்டு ஒன்று ஒன்றா மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் திடீரென்று பரிபூர்ணப்பட்டு விடும். அப்போ திடீரென்று என்ன, வளர்ந்து 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 எப்படி ஒரு மரம் வளர்ந்துட்டே இருக்கும்போது ஒரு கனி கொடுக்குற அனுபவத்துக்கு வருதோ, அதே போல் வசனத்தில் நீங்கள் வளரும்போது, ஜபத்தில் வளரும்போது, தேவனுக்குள்ளே நெருங்கி வளரும்போது, தேவையில்லாத இப்படி மரம் ஒரு மரம் வளரும்போது அந்த தேவையில்லாத இலையெல்லாம் உதிர்ந்துருது இல்லையா. ஒரு மரம் வளருது, ஒரு மரம் மரம் வளரும்போது என்ன நடக்குது, தேவையில்லாத இலைகள்லாம் உழுவுது. அதே போல் மட்டை காஞ்ச மட்டை விழுது, பழைய மட்டைலாம் விழுது. அதே போல் தேவையில்லாத குணாதிசயங்கள் நிலைச்சி நிற்க முடியாத எதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செய்யும், சரிந்து விழுந்து விடும். எபேசியர் 2:10 வாசிக்கும் போது வேதம் இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய நற்கிரியைகளை செய்கிறதுக்கு வி ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நாம் நற்கிரியை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள், துர்க்கிரியைகளை செய்வதற்காக அல்ல. நற்குணத்தை வெளிக்கொள்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் நாம் தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவர் அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ இவைகளெல்லாம் ஆண்டவர் முன்னமே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எப்படி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அதில் நாம் நடக்கணும், அதில் நாம் வளரணும், அதில் நான் நடக்கணும், அதில் நான் வளரணும்னு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்திருக்கிறார். Romans 2:7 வாசிக்கும் போது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இதை எப்படி செய்யணுமா, சோர்ந்து போகாமல் செய்யணும். நான் நற்குணத்தை உடையவனாக இருக்கிறேன், அந்த நற்குணம் தேவனுடையதாக இருக்கிறது. அந்த நற்குணமானது நற்செயல்கள் அல்லது நற்கிரியைகள் மூலமாக என் வார்த்தையிலிருந்து என் வாயிலிருந்து வரக்கூடிய நற்செய்தி நற்செய்தி அல்லது நல் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுகிறது என்று சொன்னேன். எனவே தேவன் என்னை நற்கிரியை செய்வதற்காகவே அழைத்திருக்கிறார். ஏனென்றால் எனக்குள் அவருடைய குணாதிசயத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நற்கிரிகளை செய்து சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார். கொலோசியர் 2:6-8 வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, as you have received Jesus Christ and walk in him, அவருக்குள் நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. நல்ல கவனிங்க, ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டு ஸ்தோத்திரத்தோடே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஸோ நான் நாளைய தினத்தில் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் ஒரு சில காரியங்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம். என்ன, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மனுஷருடைய பாரம்பரியத்தினால் நியாயத்தினாலும் உலக வழிபாடுகளினால் பற்றியதே இல்லாமல் இந்த காரியங்கள் எல்லாம் உலக வழிபாடுகளையும் மனுஷன் ஞானத்தையும் பாரம்பரியத்தையும் பற்றினது. இவைகள் நமக்கு தேவையில்லை, இவைகள் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அதோட கூட ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் ஃபுல்னஸ் ஆஃப் த காட்ஸ் வில் ஆர் காட்ஸ் டிசையர், தெய்வ விருப்பம் என்கிற பரிபூர்ணம், தெய்வ சித்தம் என்கிற பரிபூர்ணம், தேவத்துவம் என்கிற பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் சரீர பிரகாரமாக வாசமாக இருக்கிறது. மேலும் சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நல்லா கவனிங்க, நாம் பரிபூர்ணமுள்ளவராக இருக்கிறோம். எப்படி என்றால், என்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அல்லது எனக்கு பரிசுத்த ஆவியானவருக்குள் அல்லது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ, தேவனுடைய பரிசுத்தாவியானவர் எனக்குள் வந்த பிறகு நான் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கிறேன். என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு பேரு நல்ல ஆவியானவர், அவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். உலகத்திலே அசுத்த ஆவிகள் உண்டு, உலகத்திலே தீய ஆவிகள் உண்டு, ஆனால் இவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். இவர் எனக்குள்ளே வந்திருக்கிற அப்படின்னாலே அந்த நல்ல குணம், நல்ல சுவாபம், நல்ல குணாதிசயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல கிரியைகள், நல்ல வார்த்தைகள் எனக்குள் இருந்து கொடுக்கிறவராக இருக்கிறார்.
ஸோ எனவே இது இந்த நல்ல குணத்தினுடைய மாற்றம் முதலாவது இருதயத்திலே, அதாவது ஆவியிலே உண்டாகி அது இருதயத்திலே கிரியை செய்யப்பட்டு மாம்சத்திலே செயல்களிலே வெளியே வருகிறது என்பதை நாம் பார்க்குறோம். உலகத்தில் சொல்லுவாங்க ஏழ்மையிலும் ஒரு தூய்மை, ஏழ்மையிலும் ஒரு தூய்மை, கோபத்தில் கூட பொறுமை, கோபத்தில் ஒரு நிதானம், கோபத்தில் ஒரு நிதானம், அடுத்தது தோல்வியில் விடாமுயற்சி, தோற்று போகும்போது அடுத்தடுத்த அட்டம்ப்டை நினச்சி பார்க்குறது, இதெல்லாம் வந்து நல்ல குணம்னு சொல்லுவாங்க. தோற்று போகும்போது உடனே தோற்று போயிடுறதா, அல்லது தோல்வியை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறதா, அல்லது தோல்வியை நினைத்து தோண்டு போயிடுறதா, தோல்வி தோற்றுட்டுமேனு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறதா, அது இல்லை, அது கெட்ட குணம், அது அசுத்தாவினுடைய கிரி. ஏழ்மையிலும் நேர்மை அல்லது தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்தில் பொறுமையாக இருக்கிறது, தோல்வியில் விடாமுயற்சி, தோற்று போயிட்டமே நினச்சிடக்கூடாது, விடாமுயற்சி, துன்பத்தில் அல்லது சோதனையில் தைரியம், சோதனையில் தைரியம். ஆமாம், ஒரு செல்வத்தில் எளிமை, நிறைய செல்வாக்கு இருக்கும்போது அவங்கள பார்த்தா எளிமையாக இருப்பாங்க, நிறைய பதவிகள் இருக்கும்போது அவங்கள பார்த்தா எளிமையாக இருப்பாங்க. பதவியில் பணிவு, பதவியில் இருக்கிறது என்ன செய்வோம், பணிவு, பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க மிக பணிவோடு கூட இருப்பாங்க. இது உலக பிரகாரமான தாழ்மையாக கருதப்படுகிறது. இது கூட நமக்கு தேவைதான், இவைகள் எல்லாம் உலகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம், அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறார் ஆனால் பணிவாக இருக்கிறார் அப்படிம்பாங்க. ஆனால் பணிவாங்க வெளியில் தான், வெளியில் செயல்களில் தான் காண்பிக்க முடியும், இருதயம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நமக்கு என்றால், இருதயத்திலிருந்து இந்த கிரியைகள் எல்லாம் வெளிப்பட வேண்டும், இருதயத்திலிருந்து இவைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், ஏனென்றால் பாவத்திலிருந்து மனிதனை மீட்கிற மிகப்பெரிய ஒரு குணம், பாவிக்காக மரிக்க போகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு, உலகத்திலிருந்து பாவத்துக்காக பலியாக போகிறார், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, எப்படியாவது என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என் ஜனங்களை மீட்க வேண்டும், என் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட குணத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல குணம், இதுக்கு யாரையும் கூட சொல்லவே முடியாது. எந்த விளக்கிரமும் இல்லாமல், எந்த ஒரு காரியமும் இல்லாமல் அவர் நமக்காக இந்த பூமியில் வந்து நம்மை நேசித்து நமக்காக அவர் அடிபட்டு தன்னையே ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்தார். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை இந்த நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக, தேவனிடத்திலே மக்களை கொண்டு போய் சேர்க்கிறவராக, இதை விட ஒரு பெரிய நற்குணம் வேறு யாரையும் காமிக்க முடியுமா? பவுலை குறித்து பார்க்குறோம், திமோத்தியை குறித்து பார்க்குறோம், பேதுருவை குறித்து பார்க்குறோம், சீஷர்களை குறித்து பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் அநேகருக்கு மோசையை குறித்து, உண்மையுள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தின் தகப்பன், யோசேப்பு கன்னிதிரு திராட்சை செடி, யூதா பாலசிங்கம், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பெயர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். தாவீதை குறித்து சொல்லும்போது இவன் இருதயத்துக்கு ஏற்றவன், யூ மெனி ஸ்பெஷலிஸ்ட் இன் தேர் பர்சனல் குட்னஸ், இன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பேர். நாத்தான்வேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது பிலிப்பு நாத்தான்வேல் அந்த இடத்துல சீஷர்களுடைய தெரிந்து கொள்ளுதல் அந்த பகுதியில் நடைபெறுகிறது. அப்பொழுது நாத்தான்வேல் அங்கே வரும்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், இவன் உத்தம இஸ்ரவேலன்னு சொல்கிறார். இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார், உத்தம இஸ்ரவேலன். நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொல்கிறார், உத்தம இஸ்ரவேலன். அவன் சொல்கிறார், ஐயோ எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நீ அத்திமரத்துக்கிட்ட வரும்போதே நான் ஒன்று பார்த்துட்டேன், உடனே டக்குன்னு சரண்டர் ஆகும். இந்த 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 இன்னோசன்ட் கேரக்டர்னு சொல்கிறோம்ல, அப்போ அதுக்கு முன்னாடி நான் நம்ப முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு மற்ற சீசர்கிட்ட, அப்போ தான் இயேசுவை ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சுக்கிட்டு வரார், அந்தரையா பிடிப்போ அப்படி டச் பண்ணிட்டு வரார். வரும்போது அப்படிலாம் முடியாதுன்னு சொன்னாலே திடீரென்று இயேசு, நீ அத்திமரத்துக்கிட்ட இருக்க இருந்த இல்லையா, அப்போவே நான் வந்து உன்னை பார்த்துட்டேன், அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே நாத்தான்வேலு டக்குன்னு, அதனால தான் இயேசு சொல்கிறார் உத்தம இஸ்ரவேல், கபடட்ட உத்தம இஸ்ரவேல் அப்படின்னா என்ன அர்த்தம், மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க. பின்னாடி அங்கே என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசுறது, பார்த்த உடனே டக்குன்னு சரண்டராரு. அதுக்கு நாத்தான்வேல், ரபி நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றார்.
இயேசு அவனுக்கு பிரதித்தமாக அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதான வேலை காண்பாய். ஓ நாத்தான்களுக்கு உத்தம விசிற வேலைன்னு சொல்றார். கொர்நேலியுடைய தான தர்மங்கள் பரலோகத்தையே இட்டுச்சான். ஓ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு குணாதிசயத்தை காண்புகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல குணாதிசயங்களும் இருக்கிறது. அதுதான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒன்று ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒவ்வொன்று ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கோம். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் சொல்கிறார். அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா ஏசு கிறிஸ்துக்குள் சகல குணாதிசயங்களும் இருக்கிறது. ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளையிலே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நற்குணம் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய கனியாக இருக்கிறது. இந்த கனி அநேகருக்கு எங்களுடைய நற்குணத்தின் ஆண்டவரே வெளிப்பாடாக, நற்குணம் நற்கிரியை ஆண்டவரே நற்செய்தி, அதாவது நற்குணம் ஆண்டவரே நற்செயல்கள் நறு வார்த்தைகள், இவைகள் மூலமாக அநேகருக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை காண்பித்து கொடுக்க, எங்களை புசிக்க விட்டு கொடுக்க, எங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு புசிக்க எங்களை விட்டு கொடுக்க நாங்கள் தாழ்த்து ஏற்படுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு செயல் ஆண்டவரே, ஒரு ஒரு குணாதிசயம் ஸ்பெஷலாக இருந்த போதிலும் பூரண சர்க்குணமும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அப்படிப்பட்ட ஒரு பூரண சர்க்குணத்தின் கட்டுக்குள்ளே நாங்கள் உமக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று இந்த நற்குணத்தின் வாயிலாக எங்களுக்கு போதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே எங்களை மாற்ற எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ்.